வணக்கம். செய்திகள். அமெரிக்காவில் வைத்தியசாலைகளில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக கணிசமாக உயர்வடைந்து வருவதாக மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சளி மற்றும் சுவாச நோய்கள் பரவுவதை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி கலிபோர்னியா, நியூயார்க் மற்றும் இல்லியானோஸ் ஆகிய மாநிலங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 17 தொடக்கம் 23 வரையான காலப்பகுதிகளில் அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 29,000 கோவிட் நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நிலையில் இந்த எண்ணிக்கை இது முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது 16% அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கனடாவிலும் அமெரிக்காவை ஒத்த அதே மாதிரியான கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்வடைந்து வருவதாகவும் கனேடிய மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கனடாவிலும் சளி மற்றும் சுவாச நோய்கள் பரவுவதை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நன்றி. பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்ட 5,000 பேர். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல். பிரான்சில் இருந்து சென்ற வருடத்தில் கிட்டத்தட்ட 5,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் சட்டத்திட்டங்களை மீறியும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 2021 ஆண்டில் 1,800 பேரும் 2022 ஆண்டில் 3,600 பேரும் வெளியேற்றப்பட்டிருந்த நிலையில் 30% இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. மக்ரப் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், துணை சஹரன் நாடுகள் மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்களே இதில் பெரும்பான்மையானவர்கள் என அமைச்சர் குறிப்பிட்டார். சென்ற வருட இறுதியில் புதிய சட்டத்திட்டங்களுடன் கூடிய குடிவரவு சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இனி வரும் காலங்களில் குடியேற்றவாதிகள் தொடர்பில் மேலும் இறுக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மேலும் அதிகமான எண்ணிக்கையினர் பிரான்சிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணி வாங்குவோர் அவதானம். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில மாதங்களில் 5 நொத்தாரிசுகள் காணி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக காணி மோசடிகள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றதாக போலீசார் கூறியுள்ளனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களில் காணி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 நொத்தரசுகள் முன்பினை பெற்றுள்ளனர். மேலும் சில நொத்தரசுகள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது பிணையில் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்களும் அவர்களது உறவினர்கள் பலரும் தாயகங்களில் காணிகள் பலவற்றை விற்று வாங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான விடயங்களில் பலர் ஆதாயமடைந்து வருவதும் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதும் இதனால் பல வழக்கு விசாரணைகள் கைதுகள் இடம்பெற்று வருவதும் யாழ்ப்பாணத்தில் வாடிக்கையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நன்றி.